தமிழகம் முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரவில்லை என்பதை உறுதியாக கூற முடியும் எனவும் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் வினய், மாநகராட்சி ஆணையர் விசாகன், தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயப்பிரகாசம் ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நோய் தொற்றின் தீவிர தன்மையை ஆராய்ந்து வல்லுநர் குழுவின் முடிவை ஏற்று நிலைமைக்கு தகுந்தாற்போல் அரசு முடிவெடுக்கும் எனவும் அந்த முடிவுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேவையான கட்டுப்பாடுகளோடு வாகன அனுமதியை நம்முடைய மாநகர ஆணையாளர் அவர்கள், காவல்துறை ஆணையாளர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் காய்கறி, மீன் மற்றும் இறைச்சி சந்தைகள் பரவலான இடங்களில் அமைத்தார். மதுரை மாநகரில் காய்கறி சந்தைகள் பொதுமக்கள் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு 41 இடங்களிலே சந்தைகள் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி காய்கறிகள் கிடைத்திட சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறது.